பிரான்சிஸின் குருக்கள் கீழ்கண்ட கருத்துக்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நன்றி திருப்பலியாக இறைவன் பெற்ற அனைத்து நன்மைகளுக்காக அல்பன்ஸ் சஞ்சோதி ஒப்புக் கொடுக்கின்றனர். நன்றி திருப்பலியாக சாந்தி ஜனேஸ்வர் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். நன்றி திருப்பலியாக இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சந்திரியா மேரி மரியா இவர்களுக்காக வனிதா ரோஸ்லின் மேரி ஒப்புக் கொடுக்கின்றனர். நன்றி திருப்பலியாக நான்சி பீட்டர் ஒப்புக் கொடுக்கின்றனர். நன்றி திருப்பலியாக ஜெய சீலன் மற்றும் பெல்லாம் மேரி ஒப்புக் கொடுக்கின்றனர். நன்றி திருப்பலியாக இறைவனிடம் பெற்ற அனைத்து நன்மைகளுக்காக சுரேஷ் பாப்பா மற்றும் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். மரித்த ஜெரோம் ஆண்மெழுப்பிற்காக ஜெசிந்தா ரெனால்ட் மற்றும் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். மரித்த லில் எலிசபெத் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆண்களுக்கு நித்தியளிப்பிற்க வேண்டி வெரோனிகா உதயகுமார் ஒப்புக் கொடுக்கின்றனர். மற்றும் நம்முடைய கருத்துக்களுக்காக இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரிடம் கடவுளின் அன்பும் தூயாவியர் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 12 வாரம் திருப்பலி வழிபாட்டில் பங்கேற்று இறையாசிர் பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் வழிபாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இறைமொழிகள் அனைத்தையும் கூர்ந்து கவனிக்கும் போது ஆண்டவர் என் பக்கம் என்ற சிந்தனையை மையக்கருவாக கொள்ளலாம். கடல் அலைகள் எப்பொழுதும் கடற்கரை நோக்கியே வருதல் போல இறைவனாம் ஆண்டவர் எப்பொழுதும் மாந்தரையே தேடி வரும் அன்பு இறைவன் ஆவார். திருப்பாடல் 23 கூறியது போல அவர் நல்லாயன் பசும்புல் தரையில் சேர்ப்பார். காரிருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எனக்கு பயமே இல்லை என்பதை உணர்ந்தோம் என்றால் நாம் தைரியம் பெறுவோம். ஏனெனில் நம் ஆண்டவர் கண்ணுக்கு நாம் விலையேறப்பட்டவர்கள், மதிப்பிற்குரியவர்கள். எனவே இறைவனின் மாறா அன்பில் சந்தேகமின்றி நம்பிக்கை கொள்வோம். அச்சம் மனிதனை கோழையாக்குகின்றது, அன்பு மனிதனை மனிதனாக்குகிறது. எனவே அச்சத்திலிருந்து விடுபட்டு இறைவனின் அன்பில் கலந்திட இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறுநிலை கொண்டாட நம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியாலே பொருளும் கன்னியான புனித மரியாதையும்
வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். காலத்தில் போற்றவும் உண்மை அன்பு செய்யங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். வாசகம். எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான்,
நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீரே என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வடியோரின் உயிரை தீயோரின் பிடி நின்று விடுவித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்பட்ட முன்பும்
உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன்னடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருட்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து எனும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருட்கொடையும் பலருக்கும் மிகுதியாக கிடைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே அதிகாரம் 10 இறைவசனங்கள் 26 முதல் 33 வரை. அதிகாரம் 10 இறைவசனங்கள் 26 முதல் 33 வரை. இயேசு தம் சீடலை நோக்கி கூறியது, உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்தில் அறிவீங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலையில் இருக்கும் தந்தையின் முன்னிலையிலும் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலை என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணிலை இருக்கிற என் தந்தையின் முன்னிலையும் நானும் மறுதளிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இறையேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்செய்தியானது அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள். நமக்கு வந்து எப்போவுமே நிறைய பயம் இருக்கும், எப்போவுமே நமக்கு வந்து பயம் இருக்கும். எதுக்கெல்லாம் பயப்படும்? சில பேர் எக்ஸாம் பார்த்தோன்னே பயம் வந்துடும், நடுக்கம் வந்துடும், என்னது அப்படியே நடுங்க வந்து எக்ஸாம் கேள்விப்படணும்னு இதாக இருக்கும். சில பேருக்கு வந்து ரத்தத்தை பார்த்தோன்னு பயம் இருக்கும், எங்கேயாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பார்த்தோன்னு பயம் இருக்கும். எங்கள் காலேஜில் படிக்கும் பொழுது அங்கே வந்து ஹாஸ்டலில் இருக்கும்போது வருவாங்க, யாருக்கு அது பிளட் தேவைப்பட்டுன்னா அந்த ஹாஸ்டலில் வந்து சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து சொல்லும்போது பிளட் டொனேஷன் பண்ணுறது நாங்கள் யாராவது போவோம், ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது போகும்போது. அப்போ எங்கள் சீனியர் ஒருத்தர் போயிட்டு பிளட் டொனேஷன் கொடுக்க போனார்.
அவர் கொடுக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள் எடுப்பாங்க, அப்படி தான் சாம்பிள் எடுப்பாங்க. அந்த சாம்பிள் எடுக்கும்போது கொஞ்சம் தான் அப்படியே அந்த இதில் இருக்கும், சிரிஞ்சில் இருக்கும். அதை பார்த்தோன்னே அவர் மயங்கி விழுந்துட்டார். இவங்களுக்கே பயமாக இருந்துச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரிப்பு போட்டு அவருக்கு தனியாக சிகிச்சை நடந்துட்டு இருந்துச்சு. இவ்வாறு நமக்கு பலவிதமான பயங்கள் இருந்து கூட இருக்கும். சில பேர் பஸ்ஸில் போகும்போது பயமாக இருக்கும், முன்னால் உட்காந்துட்டான் பஸ் நேரே வந்து இடிச்சிருவான். சில பேர் பின்னாடி உட்காந்துருமா, பின்னாடி வந்து இடிச்சிருவானோ. சில பேர் நடுவில் உட்காந்துருவான், நடுவில் வந்து இடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்திலே அப்படியே பயணம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் நாம் சில இதற்கு பயப்பட வேணும். இப்போ எக்ஸாம் வருது, பயமே இல்லை, எப்படி இருக்கும், படிக்க தோணாது. எக்ஸாம் வருது, பயம் இல்லைன்னா படிக்க தோணாது. அந்த பயம் இருக்கணும். அது சொல்லுவாங்க, அந்த கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த கேர்ள்ஸ் வந்து 98 மார்க் வாங்கினாலும் அழுதுகிட்டு இருப்பாங்க, பாய்ஸ் வந்து 35 மார்க் வாங்கினாலும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஏன் அந்த வித்தியாசம் தெரியுமா? நான் 100 மார்க் எய்ம் பண்ணேன், ஆனால் எனக்கு 98 மார்க் தான் கிடச்சிச்சு. பையன் என்ன சொல்லுவான், 30 மார்க் தான் எய்ம் பண்ணேன் சார், எனக்கு ஏதோ பாஸ் மார்க் போட்டு பாஸ் ஆகிட்டார். அந்த பயம் இல்லை. பாஸ்னா அவர் விருப்பம் இருந்தால் பாஸ் பண்ணி விடட்டும். ஆனால் அந்த படிக்கிற அந்த பயம் இருக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு இது இருக்கும், நம்ம படிக்கணும். காலையில் 2 மணி 3 மணி எந்திரிச்சோன்னே படிக்க அந்த ஆர்வம் தூண்டு நமக்குள்ளே. எக்ஸாம் வரும்போது தன்னால் அப்படியே இது இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்லார், உடலை கொல்பவர்களுக்கு அஞ்சாதீர்கள். அதுக்கு அஞ்சாதீங்க. நம்ம உலகமாக எதுக்கு பயன்படுவோம்? யாராவது கத்தியை காட்டு மிரட்டுனா பயந்துருவோம், யாராவது மிரட்டினா பயந்துருவோம். ஆனால் ஆண்டவர் சொன்னால் அவர்களுக்காக பயப்படாதீர்கள், மாறாக உங்கள் ஆன்மாவையும் உடலையும் கொல்பவர்களுக்காக அஞ்சுங்கள். முதல் ஒரு எடுத்துக்காட்டு நான் பைபிள்லேருந்து எடுக்கிறதுன்னு சொன்னால், ஏலி, கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏலி, ஏலி ஒரு குருவானவர். ஏலி வந்து குருவானவர். இந்த அண்ணா வந்து ஆலயத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது அந்த ஏலி தான் இருப்பார் சாமி வேலை. அந்த ஏலிக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஏலிக்கு 2 பிள்ளைங்க இருக்கும்போது அவங்க பேர் வந்து ஒப்னி பினகாஸ். ஒப்னி பினகாஸ் இந்த 2 பேருமே வந்து ரொம்ப நாட்டி. நாட்டின்னு சொன்னால் அந்த கடவுளுக்கு எதிராக நிறைய செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ செஞ்சுட்டு இருக்கும்போது 1 சாமுவேல் இந்த ஏலியன் மக்களுடைய அந்த செயலை பாருங்கள். இப்போது ஏலியன் புதர்கள் கீழ்த்தரமானவாக இருந்தனர், ஆண்டவர் மீது அக்கறை கொள்ளவில்லை. இந்த குருவின் மக்களிடம் பின்வருமாறு நடந்தனர், யாராவது பலி செலுத்தினால் இறைச்சி வேகும்போதே கையில் 3 பல் கொக்கியுடன் குருவின் பணியாளர் வருவான். அந்த பலி கொடுத்த அந்த இது வந்து அந்த இறைச்சி வெந்துட்டு இருக்கும்போதே உள்ளே வந்து கொக்கியை போட்டு எடுத்துகிட்டு போவான். அது வந்து எல்லாமே அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க நிறைய இதை வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது. ஆகவே அந்த இளைஞனின் பாவம் ஆண்டவரின் திருமுன் மிகப்பெரியதாக இருந்தது, ஏனெனில் அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தப்பட்ட படையல்களை துச்சமாக கருதினர். ஏன்னா பயம் இல்லை, கடவுளை பற்றி பயம் இல்லாமல் வளர்ந்தாங்க. ஆனால் ஏலி கடவுளுக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் அவருடைய வாழ்க்கை கடவுள் பயந்து வாழ்ந்தார். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஏலியின் மக்கள். ஏலி முதிர்ந்த வயது அடைந்தார், தம் பிள்ளைகள் இஸ்ரேலுக்கு எதிராக செய்த அனைத்தையும் சந்திக்கூடாத வாயில் ஊழியம் செய்து வந்த பெண்களோடு தகாத உறவு கொண்டிருந்து கேட்டறிந்தார். ஏலி இதெல்லாம் கேட்குறாங்க. ஏலிகிட்ட அவங்க மக்கள் வந்து சொல்லுவாங்க, பசங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த மாதிரி செய்கிறாங்க, தவறாக நடக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஏலிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். பசங்களை கூப்பிட்டு சொல்வார், பசங்களை கூப்பிட்டு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் கேள்விப்படுறேன் இந்த செய்தியெல்லாம் நல்லதில்லை, கேள்விப்படுற செய்தியெல்லாம் நல்லதில்லை, இது பெற்றோர் எல்லாம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. உங்கள் பிள்ளைகளை பற்றி ஏதாவது யாராவது சொல்லும் கேள்விப்படும்போது நீங்கள் கேளுங்க அவங்ககிட்ட, நான் கேள்விப்படுவது நல்லதில்லை. ஒரு மனிதருக்கு எதிராக பாவம் செய்தால் வேறு யாராவது கடவுளிடம் அவருக்காக பரிந்து பேசலாம். ஒரு மனிதருக்கு எதிராக பாவம் செய்தால் வேறு யாராவது ஆண்டவரிடம் பரிந்து பேசலாம். ஆனால் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கின்ற பொழுது யார் மன்னிப்பா? தெய்வ பயம் இல்லாமல் நாம் வாழ்கின்ற பொழுது, தெய்வத்துக்கே நாம் எதிராக இருக்கும் பொழுது, இன்னைக்கு காலகட்டத்தில் பார்க்கும் சில பேர் இந்த கோயிலில் வர்றவங்களை ஏளனம் பண்ணுறது, அல்லது ஏதாவது கரிஸ்மேட்டிக் ப்ரேயரை பற்றி ஏதாவது ஏளனம் செய்கிறது, இந்த மாதிரி ஏளனம் செய்கிறவளுக்கு கடவுளுக்கு எதிராக செய்கிறது. அதாவது ஆண்டவர் சொல்ல, தூய ஆவியனுக்கு எதிராக ஏதாவது ஒன்று சொன்னால் மன்னிக்கப்பட மாட்டாது. அந்த மாதிரி நிறைய. அப்போ கடவுளுக்கு எதிராக இவர்கள் செய்கின்றிருக்கும் பொழுது இவர்கள் 2 பேர் என்ன செய்வோம்னு சொன்னால், போர் நடக்கும். பெலிஸ்தீர் எதிராக போர் நடக்கும்போது இவங்க வந்து அந்த உடன்படிக்கை பேரில் தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போயிட்டு அவங்க என்னென்ன பண்ணால், ஆண்டவர் கூட இருக்கார் அப்படின்னு சொன்னால் தூக்கிட்டு போவாங்க.
ஆனால் ரெண்டு பேருமே அந்த போரில் பெலிஸ்தர் எதிராக இறந்து போவாங்க. நமக்கு ஒரு க்வெஸ்சன் வரும், ஆண்டவர் பெரியவரா இல்லை எதிரி பெரியவரான்னு சொல்லிட்டு. அப்படிதானா? ஆண்டவருடைய உடன்பழிக்கு பேழை அவர்களோடு இருக்கும் பொழுது அவர்கள் இந்த எகிப்து நாட்டை கடந்து வந்து அவர்கள் பாலைவனத்தில் அந்த உடன்படிக்கை பேழை செய்து அவர் கொண்டு வரும் பொழுது சென்ற இடமெல்லாம் வந்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இங்கே ஏலியின் மக்கள் அந்த தூக்கி கொண்டு போகும்போது போரில் தோல்வி அடைஞ்சு உடன்படிக்கை பிள்ளையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க எல்லாருமே. இதை கேள்விப்பட்டு ஏலியும் கீழே விழுந்து இறந்துருவார். நாம் கடவுளுக்கு பயப்படாமல் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அசம்பாவிதங்கள் நடக்க வேண்டிய நேரம் வரும். அது நம் பல நேரங்களில் பல பேர் அதை எச்சரிக்கை செய்கின்றார்கள். இரண்டாவது நாம் மனிதர் பார்ப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் சிம்சோன். அப்படிதானே எல்லாரும் தெரியும் சிம்சோன். அவருக்கு எங்கே பலம் இருந்துச்சு? எங்கே இருந்துச்சு? முடியல. அப்படிதானே அவருக்கு எங்கே இருந்துச்சு? முடியல இருந்துச்சு. அப்படிதான் எல்லாரும் நீங்கள் நம்புறது வந்து என்னது, சிம்சோனுக்கு பலம் வந்து எங்கே இருந்துச்சு? முடியல. நான் சொல்லுவேன் இல்லை, அவர் முடியல இல்லை பலம் எங்கே இருந்துச்சு நான் காமிச்சு தரேன் உங்களுக்கு. நீதித்தலைவர் புத்தகத்தில் அவள் அவரை தன் மடியில் தூங்க வைத்தாள். ஒரு ஆணை இது ஆளை கூப்பிட அவன் அவர் தலையில் ஏழு மயிர்கற்றைகளையும் மலித்தாள். அவரது ஆற்றல் அவரிடமிருந்து அகன்றது. எனவே அவள் அவரை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவள் சிம்சோன் பெலிஸ்தர் மீது பாகின்றனர் என்று கத்தினாள். அவர் தம் தூக்கத்திலிருந்து விழித்து முன்பு போல் இப்பொழுது என்னை விடுவித்து கொண்டு வெளியே செல்வேன் என்று சொன்னார், ஏனெனில் ஆண்டவர் அவரிடமிருந்து அகற்றி விட்டார். ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா, நான் முடியை எடுத்துட்டு அதனால உன் பலம் போச்சுன்னு சொல்லிட்டு? இல்லை. நீங்கள் நினைப்பீங்க இது ஒரு வசனத்தை முன்னாடி பார்த்தனா ஐந்து முறை நான்கு முறை ஒரு வசனம் இருக்கும், தூய ஆவியானவர் அவரிடம் வருகின்ற பொழுது அவர் எதிரிகளை விடுவித்தார். தூய ஆவி அவரிடம் வருகின்ற பொழுது ஆண்டவரின் ஆவி ஆற்றுடன் அவர் மீது இறங்கியதும் ஆட்டை இரண்டாக கிழிப்பது போல சிங்கக்குட்டியை வெறும் கையால் கிழித்தார். உங்களுக்கு தெரியும் சிங்கத்தை அந்த இது படிப்பார். அதன் பிறகு அவர் ஆண்டவரின் ஆவி அவர் மீது இறங்கி வர அவர் ஒரு எலும்பு தாடை எடுத்து ஆயிரம் பேரை கொலை செய்வார். அது முடியல. யாருடைய வல்லமை? ஆண்டவருடைய ஆவியின் வல்லமை. ஆனால் சிம்சனுடைய வாழ்க்கை கடவுளுக்கு எதிராக இருக்கும், உடலை சார்ந்தது இருக்கும். அவர் உடலை சார்ந்ததை சேர்ந்து சென்றுட்டு இருக்கும்பொழுது அவர் நினைச்சிருப்பார், ஆண்டவர் என்னோடு தான் இருக்கார், என்னோடு தான் இருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பார். கடைசியில் பார்ப்பார் ஆண்டவர் அவரோடு இல்லை. சில நேரங்களில் நம்ம நினச்சிட்டு இருப்போம், சில பேர் வருஷா வருஷம் வேளாங்கண்ணி நடந்து போகிறேன், ஆனால் நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு எதிராக இருந்தால் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. சில பேர் சில 30 வருஷமாக நடந்து போகிறேன் வேளாங்கண்ணிக்கு, நடந்து போங்க நல்லது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை கடவுளுக்கு எதிராக இருக்கின்றதா? உங்களுடைய ஆன்மாவை கொல்லுகின்ற அந்த சூழ்நிலையை நீங்கள் வாழ்கின்றீர்களா? அதுதான் கடவுள் வருகின்றார். அவர்களை குறித்து நீங்கள் அச்சப்பட வேண்டும், அவர்களை குறித்து நீங்கள் வேதனைப்பட வேண்டும், அவர்களை விட்டு நீங்கள் விலகி வாழ வேண்டும். பைபிள் கூறப்பட்டது, பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை கண்டு ஓடு. நம்முடைய ஆன்மாவை கொல்லுகின்ற ஒவ்வொரு செயல்களையும் கண்டு நாம் ஓட வேண்டும். இரண்டாவது நம் ஆண்டவர் கூறுவது என்னவென்றால், இந்த நற்செய்தியில் வந்து மத்தேயு 10, காசுக்கு இரண்டு சிட்டுக்குறிகள் விற்பதில்லையா? காசுக்கு ரெண்டு சிட்டுக்குறிகள் விற்பதில்லையா? லூக்கா நற்செய்தியில் என்ன சொல்லியிருக்கேன்னா, இரண்டு காசுக்கு, லூக்கா 12:6 சொல்லப்பட்டு, இரண்டு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள். பாருங்கள், 1 ரூபாய்க்கு எத்தனை குருவி? 2. 2 ரூபாய்க்கு எத்தனை? 5. ஓகேவா? 1 ரூபாய்க்கு 2 சிட்டுக்குருவி, ஆனால் 2 ரூபாய்க்கு எத்தனை சிட்டுக்குருவி? லூக்கா நச்சதில் 5 சொல்கிறது. இது ஒன்று எங்கேருந்து வந்தது? 2 பேண்ட் வாங்கினா 1 இலவசம், 2 பேண்ட் வாங்கினா 1 இலவசம், 1 சுடிதார் வாங்கினா இன்னொரு சுடிதார் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டுறீங்களே. இந்த இது ஆஃபர் போட்டோன்னே நம்ம எல்லாம் ஓடிட்டு போவோம். அதே போல் ஆண்டவர் சொல்லியிருந்தார், 1 ரூபாய்க்கு 2 சிட்டுக்குருவி, 2 ரூபாய்க்கு 5 அப்படின்னா 1 இலவசமாக கொடுக்குறான். அந்த இலவசமாக கொடுக்கறது கூட ஆண்டவருடைய
ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் கீழே விழுவதில்லை. அவருடைய அனுமதி இல்லாமல் கீழே விழுவதில்லை. சில நேரங்களில் நம்ம நினச்சிட்ருப்போம், இது பயந்துட்டு இருப்போம், வாழ்ந்துட்டு இருப்போம், ஐயோ எதோ நடக்க போகிறோம், எதோ ஆக போதோ, எதோ செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்லார், உன்னுடைய தலைமுடி கூட எண்ணப்பட்டிருக்குது. என்னுடைய தலைமுடி கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் எண்ணப்பட்டிருக்குது. எல்லாமே ஒவ்வொரு நாள் கீழே விழுந்தாலும் அவர் சொல்கிறார், ஒவ்வொன்றையும் அவர் அந்த சின்னது ஒரு நமக்கு ஒரு கருத்தில் இல்லாத கூட அவர் கருத்தில் வைத்திருக்கின்றார். அதுதான் முக்கியம். சில வீட்டில் சில குழந்தைகள் வந்து யாரும் தவறானி கூட யாராவது ஒரு நல்லா படிப்பாங்க, நல்லா என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு பையன் ஐஏஎஸ், ரெண்டாவது வந்து போலீஸ் ஆஃபீஸர், வேறு ஏதோ பேங்க் மேனேஜர், மூணாவது பையன், நாலாவது பையன் எதுவும் படிக்கலை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த மகனிடம் கூட ஆண்டவர் அன்பு வைத்திருப்பார். சாதா ஒரு சிட்டுக்குருவி மீது இறைவன் இத்தகைய ஆற்றலோடு செயல்படுகிறார் என்றால் நாம் எவ்வளவு மேலானவர்கள். துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் பயந்து விடக்கூடாது என்று ஆண்டவர் கூறிய நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று. அதனால் அவர் சொல்கிறார், காதோடு காதாட் சொல்வதை நீங்கள் வெளியில் உறக்க சொல்லுங்கள். ஏன் அவர் சொல்கிறாருன்னா, பல நேரங்கள் நம்ம துன்பம் வருவது நமக்கு கேட்போம், ஏன் எனக்கு இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, எனக்கு நான் ஏன் கஷ்டப்படுறேன், என் ஆஃபீஸில் நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், என் வீட்டில் நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் இந்த வேதனை கடந்துறேன், எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லா போயிட்டுருக்காங்க, ஏன் எனக்குதுன்னு சொன்னால் ஆண்டவர் துன்பத்தின் வழியாக நமக்கு ஒரு இதை கற்றுத்தருவார், ஒரு ரகசியத்தை சொல்லித்தருவார், வாழ்க்கை நாம் மாற்றி அமைப்பதற்காக. சில நேரங்கள் நம்ம வந்து நல்லா இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நிறைய பேர் நிறைய நேரம் நினைக்க மாட்டோம், ஆண்டவரை பற்றி நினைச்சு பார்க்க மாட்டேன். ஏதாவது வாழ்க்கையில் சூழலிலே துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் இறைவனை தேட ஆரம்பிக்கின்றோம். அந்த இறைவனை தேடுகின்ற பொழுது தான் நமக்கு தெரியும். இக்னேசியஸ் லோயாலா வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அவர் ரொம்ப இதாக வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அவர் நினச்சார், நான் வந்து அந்த பெரிய ஒரு பதவியில் இருக்குன்னு சொல்லிட்டு, எப்போ வந்து காலில் குண்டடிப்பட்டதோ அப்போ தான் அவர் உட்கார்ந்துருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது கடவுளை நினைக்க ஆரம்பித்தார். கமிலியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புனிதர், அவர் காலில் வந்து புண்ணு வந்திருக்கும் பொழுது பல இடங்களை சென்று அவரை யாருமே எடுக்க மாட்டாங்க, யாருமே எடுக்க மாட்டாங்க. எடுக்காமல் இருக்கும் பொழுது அவர் யோசிப்பார். அதுக்கப்புறம் வந்து அவர் கடவுளுடைய தீட்டு பல இடத்துல போய் சொல்வார். அப்போ அவரை எதுவும் எடுக்க, அவரே ஒரு சபையை தொடங்குவார். இன்றைக்கி இங்கே கார்மல் இடத்துல வந்து எய்ட்ஸ் சென்டர் வச்சுருக்காங்க. இந்த நோயாளிகள்னு சொல்லிட்டு அவர் சொல்வார், நான் காயப்பட்டவன், அந்த உலகத்திலே இந்த நோயினால் அவதிப்படுற மக்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று அவர் சென்றார். ஏன், அந்த காயத்தினால் அவர் இறைவனிடம் திரும்பினார். பல நேரங்களில் நம்முடைய காயங்களினால் நாம் இறைவனிடம் திரும்ப வேண்டிய சூழ்நிலை வருகின்றது. அது எதற்காக என்றால் நம்முடைய அவர் ஆனந்தப்படுவதற்காக அல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையை அவரிடம் திரும்பி செல்வதற்காக அவர் அவ்வாறு அழைக்கின்றார். இறையேசில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் நாம் துன்பங்களும் சூழ்நிலையும் வருகின்ற பொழுது இறைவனை சார்ந்திருந்தால் இறைவன் நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார். ஆமீன். நாம் அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியினால் கருவுற்று கன்னிமரியாமிலிருந்து பிறந்தார். போந்தியின் பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவை அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இருந்தோரும் இருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல்ல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நினைவாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிட்டுக்குருவிகளையும் தன் கவனத்தில் வைத்து பாதுகாக்கிறார் என்றால் நாம் எவ்வளவோ மேலானவர்கள். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்த இறைவன் நம்முடைய வேண்டுதல் அனைத்திற்கும் செவி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நம் அன்றாட்டுக்களை அவர் பாதத்திலே சமர்ப்பிப்போம். அன்பின் ஊற்றான இறைவா, திருப்பலியை வழிநடத்தும்
திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் மனித ஞானத்தின் மீது ஆர்வம் காட்டாமல் உமது தூயாவின் வல்லமையில் நம்பிக்கை வைத்து நற்செய்தி பணியாற்ற அவர்களை தூண்டுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் அன்பு தந்தையே இறைவா, உலகமெங்கும் பரவிய கொரோனா தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து உம் அன்பு மக்களை காத்தருளும். அவர்கள் குடும்பங்களில் அன்பிலும் பாசப்பிணைப்பிலும் ஒன்றிணைந்து புது வாழ்வு தொடங்கிட நலமும் வளமும் அளித்து காத்தருளும். இப்போராட்டத்தில் தன்னலம் பாராமல் ஈடுபட்டுள்ள அனைவரையும் உமது வல்லமையான கரத்தால் காத்தருளும். இவற்றையெல்லாம் எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் என்று பொழிந்தவரே, எம் பங்கில் உள்ள சிறுவர் சிறுமியர், இளையோர், பல்வேறு குழு பொறுப்பாளர்கள் அனைவரும் உம்மார் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக படிப்பிலும் நல்லொழுக்கத்திலும் விசுவாசத்திலும் உதவி புரிபவர்களாகவும் தங்கள் பணிகளிலே பொறுப்பு மிக்கவர்களாகவும் வாழ்ந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுகளின் ஊற்றான இறைவா, எங்கள் குடும்பங்களின் உறவுகளிலேயே மிக அதிகமாக பழுதடைந்திருப்பது பெற்றோர் மீது, அதுவும் வயதான பெற்றோர் மீது நாம் கொண்டுள்ள உறவு. இந்த உறவை மீண்டும் அலசி பார்க்க, பழுதடைந்துள்ள அந்த உறவை மீண்டும் சரி செய்ய உறவுகளுக்கு முதலிடம் வழங்கும் வழிகளை மூவரும் இறைவா எமக்கு சொல்லித்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவா, எங்கள் வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளும் போராட்டங்களுக்கு துணையாக இருக்கின்றவர் நீரே. எங்களை ஒரு நாளும் கைவிடாமல் பாதுகாக்கின்றவர் நீரே. எங்களுடைய வலுவின்மையில் எங்களை வலிமைப்படுத்துகின்றவர் நீரே. சோர்ந்து போயிருக்கின்ற வேளையில் எங்களை திடப்படுத்துகின்றவர் நீரே. இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு பயத்தினாலும் நடுக்கத்தினாலும் வாழ்கின்ற எங்களை அஞ்சாதீர் என்று சொல்லி எங்களை திடப்படுத்துகின்ற தேவன் நீரே. எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீரே பாதுகாக்க வேண்டும் என்றும், இந்த நோயிலிருந்து எங்கள் உலகத்தை நீர் மீட்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். இயற்கை உலகு ஓவியம், இலையில்லாத காவியம். இயற்கை உலகு ஓவியம், இலையில்லாத காவியம். அகிரமெங்கும் மாலையும் சகோதர சொருளி, என்னுடைய உங்களுடைய மானம் பலி எல்லாவில் தந்தையா இறைவனு கேட்டதாம்படி ஜிபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தின் ஊற்றாகி இறைவா, எங்களை மூட ஒப்புரவாக்கும்.
இப்புகழ்ச்சி பலிய நீர் எங்களுக்கு ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயராக்கப்பட்டு உம்மை மகிழ்க்க எங்கள் மனங்களில் காணிக்கைகளை உமக்களித்திடருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் மேலே பேருவோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதில் தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது. மெய்யாக்கவே தகுதியும் நீதியும் ஆக்கும். எங்கள் கடமை மீட்புக்குரிய சேலமாக்கும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிறக்கும் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவித்துடன்று இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையை கொண்டுள்ளோம். ஏனெனில் மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மரணிகளின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாக நீர் இயேசுவை சாவினின் உயிர்த்தல செய்தீர். ஆகவே நாங்கள் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து மீ புகழ்ந்தேத்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. யவர் தூயவர் தூயவர் மூவுல இறைவனம் ஆண்டவர் வானமும் வையமும் யாவனும் மாட்சியையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகின்றவர், ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கலை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு வைமாறினவாக. ஒரு பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினை கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளின் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண என்று ஊழியம் புரிய தகுந்த நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் உங்களை எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பறையிருக்கும் திரு அவையை நினை கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் பீட்டர் எல்லா திருநீர் ஆகிய அனைவருடனும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களை எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினை கூர்ந்து திருமகவழியில் ஏற்றுள்ளும் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கனித்த அனுப்புனிந்த மரியா அவருடைய கணவர் அனுப்புனிந்த இயேசு புனித திருத்தூதர்கள் இவ்வளவு உமக்குந்தாக இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு தகுதி பெற்று திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமரலும் என்று ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றுமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பேருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே தீமை அனைத்தில் எங்களை விடுவித்து வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நலமே மன்றாடுகிறோம். முந்தைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துருள் முனைந்தரே எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கை கண் நோக்கி திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமணி திருவிராக்கு என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களுடைய என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் இறைவன் தருகிற சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர், செம்மறின் விருந்து கலைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும் எனது ஆன்மா நலமடையும்.
குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏனி தேவையில்லை அன்புக்குரியவர்களே, நாளை காலை 10 மணி முதல் 12 மணி வரை நற்கரணை ஆனது ஆலயத்தில் வழங்கப்படும். எனவே யாராவது ஆர்வமிடம் இருந்தால் ஆலயத்தில் 10 மணி முதல் 12 மணி வரை வந்து நற்கரணையை உட்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை தமிழில் திருப்பலி நடைபெறும். ஜெபிப்பமாக. அன்பின் ஊற்றாகி இறைவா, திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றியும் பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. இளாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. Thank you.
Oh,